என்ன கொல்லணும் தான் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உயிரை காப்பாற்ற படித்த எனக்கு உயிர் எடுக்க முடியல. கொண்டிருக்கலாம், நீ எனக்கு காற்றை இறக்கமா இருந்திருக்கும். எத்தனையோ கொலை பண்ணியிருக்க, இயக்கத்துக்காக ஒரு கொலை பண்ணணும். கவர்னர் மக ரைலி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி தின்னுட்டு இருக்கான். அவனை கொல்ல நாங்கள் போட்ட திட்டம் நடக்கலை. வின்சென்ட் பிள்ளை உன்னால முடியும்னு நம்புறாரு. 300 பேருக்கும் மேல கொன்னு கூச்ச உனக்கு இன்னொரு கொலை சாதாரணம் தானே? இத பாரு, ரயிலி சாகணும். உன்னை மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். இயக்கத்துக்காக வேண்டாம், எனக்கு எனக்கு அவன் சாகணும். இன்னும் ஒரே ஒரு உயிர் எடுத்துட்டு செஞ்ச பாவத்துக்கழு நாளைக்குள்ள எங்களுக்கு பதில் வேணும். விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன், உண்மையை மறைச்சு. பசியோட சுத்திட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்குது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போ அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனா நம்மளை எப்படியெல்லாம் அடக்கி ஆள்றானுங்க. நம்ம இவங்கள்ட்ட கையிட்டு நிற்கிற மாதிரி இவனுங்க வெள்ளக்காரன்ட்ட கையிட்டு நிற்கிறாங்க. வருஷமா இந்த சமஸ்தானம் கட்டி காத்துக்கிட்டு இருந்த ரகசியத்தை நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தன் தான் இந்த வெள்ளக்காரங்கிட்ட சொல்லியிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு யார நம்புறதுன்னே தெரியலையே. நீங்க கொடுத்த தகவலுக்கு தகுந்த சன்மானம். பலே ஆளுவாய் நீர், கூடவே இருந்து ரகசியத்தை கிரகிச்சுட்டேன். What an exquisite view. Yes, indeed. I simply cannot look away. Yes, Your Excellency. This land is originally ours. But these tribes have occupied it. We are trying to retrieve it now. The governor is aware of your situation.
He has told me of this place, but this is the first time I'm seeing it with my own eyes. It is, indeed, the perfect setting in which to construct the governor's new hunting estate. Yes, Your Excellency. உன் கூட நான் திருச்சி பேசிட்டு வந்தேன், என் லங்கோட அவுத்தர் வானுவா. நீ முன்னா போறோம். சரி வரும். இவனே என்னை மாட்டி விட்டுருவான் போல. The sooner you can dispose of these tribals, the better. Sure. Excellent. Open the door. தலைமுறை தலைமுறையாக இயங்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம குவாரண்டைனை ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமான்னு முடியலை. அதையும் கொண்டு போகிறாங்க. உள்ளது சொல்லுவோம். காந்தியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சாமி சிலையை மீட் ஆகணும். இந்த ஊர்ல கொல்லக்காரன் மில்லர் ஈசா, இந்த அரமனையில் வேலை பார்க்கல, அவன் பேர் கூட நல்ல பேரு குயிலி. அவன் அண்ணனும் இந்த ஈசா பேர்ல ஒன்னா தானே சுத்தி கிடந்தானவா? அவன் அண்ணனை வந்து என்ன பார்க்க சொல்லு. வெள்ளக்காரம் நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சி நம்ம சொத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஈசா எங்க இருக்கான்னு சொல்லு, அவனால் தான் அதை திருப்பி எடுக்க முடியும். ஓ, ஊர் மக்கள் எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடுறேன். ஆனா அது இப்ப உங்களுக்கு தெரிய வேணாம். கோயில் சொத்து நம்ம மானம். இதை ஈசாவை பிடிக்கிறதுக்காக நான் பண்ணல, நம்ம மானத்தை காப்பாத்த நமக்கு ஈசா வேணும்.